எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, கோயம்புத்தூரில் அக்ரி இன்டெக்ஸ் 2024 இதோடைய எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நடக்குது. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் என்னென்னலாம் ஷோ பண்ணுறாங்க, 500க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸிபிஷன் வந்து பண்ணுறாங்க. அது என்னென்ன எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு அக்ரி இன்டெக்ஸ் 2024 நம்மளுடைய வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஹார்ச்சை வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் போகும். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இது மாதிரி ஒரு கியூஆர்ஸ் கோடு வந்து வச்சுருப்பாங்க. இது ஸ்கேன் பண்ணுறது மூலயமா நம்ம மொபைல் மூலயமாவே ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் வந்து நுழைவு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் விவசாயியாக இருந்தீங்கன்னா, சிறு குறு விவசாயி கார்டு வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸிபிட்டர் யாரோடைய ரெஃபரன்ஸ் மூலயமா வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போக முடியும். இது மாதிரி மொபைலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு மேனுவலாகவும் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அது மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஹால் இருக்குது, எந்தெந்த ஹாலில் என்ன விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற ஹால் வந்து பார்த்திங்கன்னா டி. அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட 96 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹால் டி வந்து போயிடுவோம். ஹால் டியோட என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா 605 DI, அதாவது அர்ஜுன் டிராக்டரில் நம்மளுக்கு வந்து லிஃப்ட் E XXX அப்படின்ற லோடர், ஃப்ரண்ட் லோடர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு யங் பீப்புள்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி, நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டீத்தோட லென்த் வந்து என்ன பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க ஓவராலாக இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்பு அல்ற குடோனு இல்லை தென்னை மட்டை வந்து வாரி கொட்டுற மிஷினு, எம்சாண்ட் வந்து லோட் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன குவாரியில் அப்படின்ற யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பின்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கெட் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணுறது எல்லா ஒர்க்குமே வந்து உங்களுக்கு டிரைவர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரத் லோடர், அவங்களுடைய பேல் லோடரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரியில் வந்து வைக்கோல் கட்டை வந்து ஏற்றுறதுக்கு ஆளோட வேலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அவங்களுடைய ஒரு நாள் கூலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரத் லோடர் அவங்களுடைய பேல் லோடரை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஹூக் பெட் போகிற அந்த இடத்துல, அதாவது ஜர்க்கின் வெயிட் போகிற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய கண்ட்ரோல் வால்வு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவரோட கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் தான், டபுள் டிசி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத் அவங்களுடைய பிடிஓ ட்ராலியும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிஓலேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார் போட்டு எப்படி ரொட்டேட்டருக்கு பவர் எடுப்போமோ அது மாதிரி வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ரெடியூசர் அப்படின்றத ஒரு யூனிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வீலுக்கு ஸ்பீடாக கம்மி பண்ணி டார்க் அதிகம் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல ஸ்பீடு ரிடியூஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. டிஃப்ரென்ஷியல் யூனிட் இருக்கு சொல்லும் போது தான் நம்மளால் வண்டியை ஒரு பக்கமாக திருப்ப சொல்லும் போது ஒரு வீலுக்கான பவரை குறைச்சி ஒரு வீலுக்கான பவரை வந்து மெயின்டைன் பண்ணி வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அழகாக திரும்ப வைக்கும். அதுக்கான டிஃப்ரென்ஷியல் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. வித்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யூனிட் 1.5 யூனிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இது பாரத்தோடைய பிடிஓ ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுராஜோடைய 855 FE 5-star ரேட்டிங் இருக்கக்கூடிய நியூ பானட் டிசைனில் இருக்கக்கூடிய டிராக்டரை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு அட்வான்டேஜான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் நம்மளுக்கு 15-speed கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பிடிஓ வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுராஜில்
இல்லாத ஒரு விஷயம், அதாவது சைடு ஷிஃப்டிங், கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் இருக்கும். அது மாதிரியான செட்டப்பில் ஒரு நியூ அப்கிரேடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெபிலைசரில் வந்து டெலஸ்கோபிக் ஸ்டெபிலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவலாக லிஃப்டோமேட்டிக் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வித் டபுள் டிசிபியோட. டிராக்டருடைய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முத்திமானோடைய ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கல்டிவேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த நாசில் வழியாக வந்து மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிக்கப்படும். இதோடைய ஹைட்டை வந்து நீங்கள் பிளான்ட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இந்த ஹேங்கில் வந்து உங்களால் வந்து லிஃப்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீலில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலு வீல்லுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து கொடுக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த இடத்துல டிஃப்ரென்ஷியல் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் வந்து பேக் போர்ஷனும், பேக் போர்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்து பவர் வந்து பார்த்திங்கன்னா பெவல் பினியன் டைப் மூலிமா பவர் வந்து மூவ் ஆகும். நாலு வீலுக்குமே பவர் வந்து அட் அ டைமில் போகும். அது இல்லாமல் நாலு வீலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டும் ஆகும். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டைரெக்ஷனில் வந்து திரும்புதுன்னா பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டைரெக்ஷனில் திருப்போம். அப்போ வந்து கம்மியான ஏரியா ரேடியஸ்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து திரும்பி வரும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு ரோவில் இன்டர் கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு போகிறீங்க, இன்டர் கல்டிவேஷனில் ஸ்ப்ரேயிங் வந்து பண்ணிட்டு போகிறீங்க, அடுத்த ரோக்கு திரும்ப சொல்லும் போது நம்மளுக்கு கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே திரும்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். இந்த நாலு வீலுமே திரும்புறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து நான் வந்து இந்த வீடியோலேயே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சக்தி மானையுடைய ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டிக்கையும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஏற்றி இறக்க முடியும். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கல்டிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்க்கடலை, உளுந்து, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ இது மாதிரியான பயிர் வகைகளுக்கு மருந்து அடிக்கணும் அப்படின்னா இந்த கருவி மூலமா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க முடியும். இந்த ஸ்ப்ரேயோட ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அது இல்லாமல் இந்த ஸ்டிக்கோடைய டிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றி இறக்க முடியுது. ஆங்கிளையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியுது. அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வீலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பும். நாலு வீலுமே வந்து பவர் வந்து டெலிவரி ஆகுது, நாலு வீலுமே திரும்பும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்திமோனுடைய சுகர் கேன் ஹார்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செல்லிங் ஹார்வெஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் கேனில் சக்திமான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ், இது ரெண்டு கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக சுகர் கேன் ஹார்வெஸ்டிங் சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய சுகர் கேன் ஹார்வெஸ்டருமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோவல் அவங்களுடைய பேடி ஹார்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்வெஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா குபாட்டாவோடைய ஹார்வெஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஹார்வெஸ்டரோடைய ஓவரால் லுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குபாட்டா எம்இ 4501 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் லோடர், ஃப்ரண்ட் பக்கெட் லோடர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். இதோடைய யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்குக்காக வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது உப்பு வாரி கொட்டுறது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னந்தூள் வந்து வாரி கொட்டுவாங்க, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண் எடுத்து கொட்டுவாங்க, அது மாதிரியான சின்ன சின்ன ஒர்க்குக்கு ஒரு சிங்கிள் பீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெஸ்டாக இருக்கும். உங்களுக்கு டபுள் சைடு வராது, சிங்கிள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து சப்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். இதுக்கு பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேஷியோட மல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கெட் லோடரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பம்பு வந்து பக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா பூமை வந்து லிஃப்ட் பண்ணுறது, அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்காகவும், இது இந்த எல்லா செட்டப்புமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாசிஸில் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்ருக்கோம். இதை இந்த ரெண்டு பம்புக்கான வால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் டிசிவி போட்டு டிரைவர் ஆப்ரேட்டர் சீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வந்துருக்கு. இதோடைய கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டோன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஷியோடைய என்ட்ரி 120 அப்படின்ற
ஒரு பெரிய பேலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வெளிநாட்டு வீடியோக்கெல்லாம் டிராக்டர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த பேலோட சைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி அட்டாச்மெண்ட் மாதிரி தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வந்து முடியும். இந்த இதுக்கான வைக்கோலை வந்து ஒரே இடத்துல சேர்க்கறதுக்கான அந்த மிஷினுமே வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் வைக்கோலை வந்து ஒரே லைனாக சேர்த்துட்டு அப்புறம் இந்த பேலரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்கோலையோ இல்லை தீவனத்தையோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேல் பண்ணிக்கலாம். இதோடைய கெப்பாசிட்டின்றது ரொம்பவே அதிகம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவனம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேல் பண்ணி நம்மளுக்கு வந்து பெரிய சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட மேஷியோ கம்பெனியோடைய பேலர் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலோடைய என்ட்ரன்ஸில் ரைட் சைட்லேயே நம்மளுக்கு வந்து சுராஜி டிராக்டருடைய மினி டிராக்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுராஜோட கோடு டிராக்டர். அதோட இதோடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் டில்லர் ப்ளஸ் பைக், அதாவது மினி டிராக்டர். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ஒரு வண்டியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டிசைன் தீம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதோடைய ரிவ்யூ வேணுமா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரிவ்யூ வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சுராஜோட டார்கெட் 630 அந்த டிராக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுராஜில் ஒரு ஸ்மார்ட் சீரீஸில் வரக்கூடிய டிராக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ் வித்து வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டேரிங்க்கு. அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கியரில் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது, அதாவது லோ மீடியம் ஹை அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அண்ட் ரிவர்ஸ் வந்து இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிராக்டரில் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினான ஃபியூச்சர் வந்து பிடிஓ வந்து உங்களால் ஸ்விட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். நீங்கள் மகேந்திரா ஓஜாவில் பார்க்குற மாதிரி தான். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி திருவினிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது மாதிரி பிடிஓ ஸ்விட்சை வந்து எலக்ட்ரானிக்கலாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு பொறுத்த வரைக்கும் டியூவல் கிளச் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபோர் வீல் டிரைவ் என்கேஜ் லிவரு அந்த பார்க்கிங் பிரேக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இருக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ரிவ்யூவும் வந்து பார்த்திங்கன்னா வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ வந்து பண்ணுறேன். ஓவராலாக நம்ம வெளியே இருக்கக்கூடிய எல்லா டிராக்டருமே வந்து பார்த்துட்டோம், எல்லா மிஷினரிஸுமே பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ ஸ்டாலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குபாட்டாவோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 45 HP டிராக்டர், அதாவது குபாட்டா ME4501 அந்த டிராக்டருடைய டூ வீல் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குபாட்டாவில் இருக்கக்கூடிய மினி டிராக்டர் B2441 இந்த டிராக்டருடைய மினி வெர்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இதோடைய ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம், மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து குபாட்டாவோடைய ரைஸ் டிரான்ஸ்பிளண்டர் அதையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இதோடைய ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குபாட்டா ME5502 50 HP கேட்டகரியில் வரக்கூடிய இந்த டிராக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ECDAS அதாவது ஈகோ சென்ட்ரலைஸ்டு டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்வான்டேஜு. ஏன்னா இது வந்து மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வால் டெக்னாலஜி இருக்குது. ஃபோர் வால் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் இன்லெட்டும் அது எக்ஸாஸ்ட் அவுட்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஏர் வந்து இன்ஜினுக்குள்ளே வரும். இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிராக்டருடைய ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி வந்து பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெடலை பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்டட் பெடல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஆக்சிலேட்டர் பிரேக் இது எல்லாமே. ஸோ கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டியூவல் பிடிஓ அதாவது 540 எக்கனாமி ரெண்டுமே இருக்குது. கிளச் வந்து பார்த்திங்கன்னா டுவல் கிளச் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக இஜிஆரும் இருக்கும், அதாவது எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சைலன்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய நச்சு புகையை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது நாக்ஸ் அப்படின்ற நச்சு புகையை வந்து வெளியே வரும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இஜிஆர் அப்படின்ற டெக்னாலஜியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து
லோட் பண்ணியிருக்காங்க. பாட்டாக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேஷியோ. இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினி ரொட்டோவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, மினி டிராக்டருக்கு அட்டாச் பண்ணக்கூடிய மினி ரொட்டோவேட்டர். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சர், இந்த தென்னை மட்டை உடைக்கிறது, வாழை மரம் அடிக்கிறது, இது அது மாதிரி யூஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மல்ச்சர், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்ஜேஎஃப் பிளேடு போட்ட மினி ரொட்டோவேட்டர், இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷியோட மல்டி ஸ்பீடு ரொட்டோவேட்டர். இது ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் இதோடைய அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷியோட மல்டி ஸ்பீடு ரொட்டோவேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ அட்டாச் மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரியா அது மாதிரியான உரங்களை வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். ஸோ இந்த போர்ஷனை வந்து நம்ம டிராக்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பிளேடு என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து யூரியாவை வந்து பார்த்தீங்கன்னா தெளிக்கும். ஸோ அதோடைய வீடியோ கூட நான் முடிஞ்சால் வந்து ஆட் பண்ணுறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷியோட ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிவர்சிபிள் எம்பி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷியோடைய பட்லிங் ஸ்பெஷல் ரொட்டோவேட்டர். இதோடைய யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்ஜேஎஃப் பிளேடு வந்து போட்டிருப்பாங்க, இதனால் ஃபினிஷிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைடு வந்து லெவலிங்காக உங்களுக்கு இது மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஷியோடைய வேக்யூம் ப்ரிசிஷன் பிளான்டர். ஸோ இதுதான் அந்த மிஷினு. இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளோயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளோயர் என்ன பண்ணோம்னா பிடிஓ டிராக்டர் பிடிஓவில் வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கோம். இது என்ன பண்ணணும்னா ஃபேன் சுத்த சொல்லும் போது, உள்ளே இருக்க ஃபேன் சுத்த சொல்லும் போது ஒரு வேக்யூமை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாது, அதாவது வெற்றிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த வேக்யூம் என்ன பண்ணோம்னா பழுப்பு வழியாக இருக்கிற காற்று எல்லாத்தையுமே வந்து உரியும். அப்படி உரிய சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து அந்த டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உக்காந்துருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து ரொட்டேட் ஆக சொல்லும் போது ப்ரிசிஷனாக வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா விழும். ஸோ இதில் வந்து போத் சீடியும் வந்து போட்டுக்கலாம், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசரையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இது ரொம்ப வந்து அக்யூரேட்டாக வந்து இது வந்து பிளான் பண்ணும் சீடை, அதான் இதோடைய அட்வான்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ரோ அந்த மாடலும் இருக்குது, இல்லை நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா 6 ரோ வச்ச மாடலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது, அதையும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதோடைய டெமோ வந்து இதிலே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மேஷியோ எஸ்பி பிளான்ட் யூஸ் பண்ணுற சொல்லும்போது விதைகள் வந்து ஒரு கரெக்டான கேப்பில் கரெக்டான டெப்த்தில் வந்து விழுது. இப்போ நார்மலாக லோ பிளான்டரில் அதாவது லோக்கல் பிளான்டரில் வந்து பார்த்திங்கன்னா அன்யூனாக விழுது, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குருவிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே விழுந்துச்சுன்னா அதை வந்து பொறுக்கி எடுத்துடும். ஸோ அது மாதிரி என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையுமே அவங்க மேனுவலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா வந்து ஃபாஸ்ட் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஜே ஃபோர்ஜிங் ப்ரைவேட் லிமிடெட் லூதியானா பஞ்சாப். இவங்களுடைய தமிழ்நாடு டீலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பால்ராஜ் மோட்டர்ஸ், அதாவது திண்டிவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைந்திருக்கு தமிழ்நாட்டில். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டேட்டருக்கு தேவையான ஆயில்ஸு அந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்பர்கியரு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ அந்த மில்லிங்கு கியர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க. நீங்கள் சக்திமானோ இல்லை சோனாலிக்காவோ எந்த ரொட்டேவேட்டர் சொன்னாலும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி வந்து கேட்டுக்குங்க. வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. இவங்கக்கிட்ட ஆல்ரெடி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த கம்பெனி ரொட்டேட்டர் சொன்னாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா விராதி அக்ரோ டெக்னாலஜி. இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை டைரக்ட் சீடட் ரைஸ் மிஷின், அதாவது நம்ம ஆஷ் யூஷுவல் வேர்க்கடலை போடுறது அது இல்லாமல் நெல் மணிகளை வந்து டைரெக்டாக விதைக்கணும் அப்படின்னா இந்த பிளான்டிங் மிஷினால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா விதைக்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீடிங் அதாவது சீடிங் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஆஷ் யூஷுவல் 9 கொத்து கலப்பு மாதிரியே அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேடிவி ரோல் கிங் செயின். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி வந்து பேலர் அதுக்கான டியூப்ளெக்ஸ் செயின் ட்ரிப்ளெக்ஸ் செயின் அப்புறம் வந்து ஏர்வெஸ்டோடைய செயின் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வந்து பண்ணுறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிஜி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் டிஸ்க் ஹேரோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 8 டிஸ்க் வரும், பேக்கில் வந்து ஒரு 8 டிஸ்க் வரும். இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து திருப்பி போடும். இந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை இப்படி திருப்பி போடும், பின்னாடி இருக்க டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை இப்படி திருப்பி போடும். ஸோ அந்த ஒரு ஆப்ரேஷன் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதோடைய சைஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அந்த பம்பை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபவ் 45 HP டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இதே தான் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது. இது வந்து பார்த்திங்கன்னா 45 HP அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிராக்டரில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து டிராக்டருடைய ஹைட்ராலிக் மூலயமாகவே தூக்க முடியும். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டயர் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்யூஷுவல் ட்ராலி மாட்டுற மாதிரி மாட்டிட்டு இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா இதை மாட்டினோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ டிஸ்க்கு தரையில் படாது, இந்த டயர் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிஜி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயர். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 1000 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்கோட கெப்பாசிட்டி. உங்களுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோஸோட மீட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா 300 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகும், அதாவது 300 ஃபீட் வரைக்கும் இந்த ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா போகும். இது எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திராட்சை தோட்டம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் சுரக்காய் அது மாதிரி இன்டர் கல்டிவேஷன் அப்ளிகேஷனில் உள்ளே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்காக இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயரை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலில் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. டிராக்டர் ட்ராலி அட்டாச்மெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிராக்டரோட பிடிஓலேருந்தே உங்களுக்கு வந்து பவர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மினி டிராக்டரில் அட்டாச் பண்ணாவே இது உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அவங்களுடைய ரொட்டேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பீடு ரொட்டோவேட்டர், ஹெவி ரொட்டோவேட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்குற ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலர் அண்ட் தென் வந்து ஏர்வெஸ்டருக்கு தேவையான ஸ்ப்ரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. இதை வந்து தமிழில் அரிக்கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க லோக்கல் ஃபார்மர் லாங்குவேஜில். எல்லா விதமான ஏர்வெஸ்டருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேலருக்கு தேவையான ஸ்ப்ரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து சப்ளை பண்ணுறாங்க. உங்களுக்கு டென்ஷன் ஸ்ப்ரிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பல்கான ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா இவங்களுடைய நம்பர் வந்து நான் காமிக்கிறேன், தேவைன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜிங் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டோவேட்டர் பிளேடு, எல்ஜேஎஃப் பிளேடு, தென் சி பிளேடு, எல் பிளேடு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஷா ட்ரோன்ஸ். இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயர் அதாவது ட்ரோன் ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதோடைய எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு நிபுணர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவார். அந்த வீடியோவை இப்போ பாருங்கள். ஸோ வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எங்கள் கம்பெனி பார்த்திங்கன்னா நாங்கள் தக்ஷா அன்மேன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து. ஸோ எங்களோட பேஸே பார்த்திங்கன்னா வந்து ட்ரோன்ஸ் தான். நம்ம இனிஷியலாக ஸ்பெஷலிஸ்ட் அக்ரி ட்ரோன்ஸ். நம்மக்கிட்ட அக்ரி ட்ரோன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரோன்ஸ் இருக்குது, E10 அப்புறம் E10+ன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வரும். ஸோ உங்களுக்கு E10ல் பார்த்திங்கன்னா 21,000 mAh வரும், E10+ பார்த்திங்கன்னா 25,200 mAh வரும். அதில் ரெண்டு டேங்க் அடிச்சிக்கலாம், இதில் சிங்கிள் சார்ஜில் 3 டேங்க் அடிச்சிக்கலாம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் நாசல் சார்ஜ் வரும். ட்ரோனோட பேக்கேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜர், ஒரு RC ரிமோட் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூல் கிட்டு, மேனுவல்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ இது போக நம்ம சர்வேலன்ஸு, மானிட்டரிங்கு, மேப்பிங்கு பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் நம்ம டிஃபென்ஸ்க்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் ஒன் ஆஃப் த கம்பெனி எல்லாமே அக்ரி, அதுக்கப்புறம் என்டர்பிரைசஸ், டிஃபென்ஸ் இது எல்லாமே பண்ணுற ஒரே கம்பெனி நம்ம மட்டும்தான். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எதாவது கான்டாக்ட்ஸ் இருந்துன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் கிரிஷ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் பூனே. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வேர்க்கடலை அது இல்லாமல் மல்டி கிராப் எதுவாக இருந்தாலும் விதைக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாடு மூலயமா விதைக்கிறது. நம்ம வந்து ஏர்க்கலப்பியில் வந்து எப்படி மாட்டுவோமோ கொம்பு இதில் சொருகிட்டு நெகுத்தடி போட்டு மாட்டை கட்டிட்டு
அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விதை போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம விதையை இதில் வந்து இதில் போடணும், உரத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போடணும். நீங்கள் எந்த விதை விதைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரோ, இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் விதைக்கிறது. இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் மூவ், அந்த பவர் ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கான பவர் வந்து இந்த வீல் மூவ் ஆகிறது மூலிமா வந்து எடுத்துக்குது. இதுக்கு வந்து அடிஷ்னலாக எந்த ஒரு பவரும் இல்லை. மாடு இழுக்கு சொல்லும் போது இது வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து அதுவாக வந்து விதைச்சிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 ரோ வருது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எந்த தானியமாக இருந்தாலும் நம்ம வந்து விதைச்சிக்கலாம். இவங்கக்கிட்ட மட்டும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு விதைக்கிறது, அதாவது கரும்பு வந்து புல்லாக வெட்டி அதையும் வந்து பார்த்திங்கன்னா நடத்துக்கான அந்த மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பொட்டேட்டோ டிக்கர், பொட்டேட்டோவை வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலேருந்து பிடுங்கி எடுக்கிறதுக்கு அந்த ஒரு மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை ரோ கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி தருவாங்க இவங்க. அது இல்லாமல் அட்ஜஸ்டபிளும் இருக்குது. இவங்க ஆனியன் பிளான்டர் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி தராங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஒரு பேசிக் மெக்கானிசத்தை வந்து தனியாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இதை சுற்றி சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சீட்ஸ் இருக்கு சொல்லும் போது இந்த பல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டே வந்துட்டு இந்த மேலே ஹோல்ஸில் வந்து விழுந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பழுப்பு மூலயமா, அதாவது இந்த மாதிரி பழுப்பு மூலயமா கீழே போய் விழுந்துட்டு மண் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிரும். ஸோ இது மாதிரி ஒரு பேசிக் ஃபங்க்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் டிராக்டர்ஸ். இந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4 வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதாவது 200, 250, 280, 283 அப்படின்ற 4 வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இப்போது இந்த கலர் வேரியண்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ரெட் கலரில் தான் ஆல்ரெடி டிராக்டர் இருந்துச்சு. கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நியூ லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாக் தீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேப்டவுனில் 200 DI, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 HP டிராக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினு, ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனில் வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 540 எக்கனாமி அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது 540,000 RPM உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா PTOல ஸ்பீடு இருக்குது. கியர் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லோ, மீடியம், ஹை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 ஃபார்வேர்டு, 3 ரிவர்ஸ் அந்த கான்செப்டில் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 283, இது வந்து பார்த்திங்கன்னா 28 HP வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 280, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 28 HP வரும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் மேஜரான வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2 சிலிண்டர் வரும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் வரும். 3 சிலிண்டர் வரதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நம்மளுக்கு வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை கம்பேர் பண்ண சொல்லும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த 2 சிலிண்டருக்கும் 3 சிலிண்டருக்கும் உள்ள மேஜரான வித்தியாசமே. ஹார்ஸ் பவர் ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரில் மட்டும் சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.